பெட்டிக்குள் பெட்டி வைத்து ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செஞ்சிருக்காங்க. மூணு நாள் தேர்தல் சுற்றுப்பயணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது நாளான இன்று காலை நெல்லை மாவட்டம் வள்ளியூர்ல தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசினாங்க. அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் மாவட்டம் தோறும் மக்களின் குறை தீர்ப்பாக மனுக்களை பெற்று வருவதாகவும், ஸ்டாலின் அந்த மனுக்களை ஒரு பெட்டியில் போடுவதாகவும், அந்த மனுக்கள் அடங்கிய பெட்டி இன்னொரு பெட்டிக்குள் இருப்பதாகவும் கூறினார். அது மட்டும் இல்லாம அதுல ஏற்கனவே தயார் செய்து வைத்த கேள்விகளும் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டவர்களிடம் மட்டுமே குறைகளை கேட்பதாகவும் விமர்சனம் எழுந்திருக்கு. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கலை என்று போற பக்கம் எல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்க, இவ்வளவு தூரம் பேசியிருக்கேன், இதுல ஏதாவது தவறு இருந்தா சொல்லு, சொல்லவே முடியாது. அவர் போற பக்கம் எல்லாம் என்ன பேசுறாரு, ஒரு பத்து பேரு பேச சொல்றாரு, ஒரு மேடை போட்டுக்கிறாரு, பெட்ஷீட் வச்சுக்கிறாரு, அதுல அமர்ந்துக்கிறாரு, ஒரு கொட்டி வேற பக்கத்தில் வச்சுக்கிறாரு, மக்கள்கிட்ட கேட்கிறாரு உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதா, குறை இருக்குதான்னு. மக்கள் அங்க குறை இருந்தா நீங்க அந்த பெட்டியில போட்டுன்னு சொல்றாங்க. மக்கள் சில பேர் போட்டு பெட்டியில போடுறாங்க, அதுலயும் ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்கான்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏற்கனவே ஒரு செட்டப் பண்ணி ஒரு பத்து பேர் கூட்டியாந்து அதுல ஏற்கனவே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பத்து பேர்த்த நீலே செட் பண்ணி என்ன கேள்வி கேட்கறது, என்ன பதில் சொல்றதுன்னு அதுக்குள்ள செட் பண்ணி தான் வராங்க. அது போடுற மனு எடுத்து படிக்கிறது இல்ல, அது போடுற மனு ஒரு பக்கம் இருக்கும், ஏற்கனவே செட் பண்ணி கூட்டிட்டு வந்த அந்த மனு ஏற்கனவே தயார் பண்ணி அந்த பட்டியலை வச்சிருப்போம், அதை எடுத்து படிப்பாங்க. அது கூட சரியா படிக்கிறது கிடையாது. ஆனா இது எதற்காக சொல்லிட்டு சொன்னால், மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம்.